பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் செங்குத்து தூக்கு பாலத்தை இயக்கியும் 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கியும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்டு பெறலாம். கார்த்திக், விவரம் என்ன? ராமேஸ்வரம் தீவை மண்டவன் நிலப்பரப்போட இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பாம்பன் ரயில் பாலம். பழமையான ரயில் பாலம் வந்து சேதமடைந்ததன் காரணமாக அந்த ரயில் சேவை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வரக்கூடிய அனைத்து ரயிலுமே மண்டபத்தில் வந்து நிறுத்தப்பட்டு பயணிகளை இறக்கிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பாம்பன் கடலில் 550 கோடி செலவில் புதிய பாம்பன் பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்றது. அந்த புதிய பாம்பன் பாலம் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று 100% பணிகள் நிறைவேற்று பாம்பன் பாலம் வந்து திறக்கும் தருவாயில் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில் சேஃப்டி கமிஷனர் வந்து பாம்பன் பாலத்தை வந்து நேற்று இன்று வந்து ஆய்வு செய்தாங்க. நேற்று பாத்தீங்கன்னா பாம்பன் கடல்ல புதிதாக கட்டப்பட்ட அந்த பாலத்தை வந்து இஞ்சு பை இஞ்சா அந்த தூண் பை தூணா வந்து ஆய்வு செய்தாங்க. இன்று 2வது நாளா பாத்தீங்கன்னா அந்த பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தை உயர்த்தியும் இறக்கியும் வந்து ஆய்வு செய்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா புதிய ரயில் பாலத்தில் 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் 80 கிலோமீட்டர் வேகத்திலையும் ரயிலை இயக்கி தற்பொழுது வந்து சோதனை ஓட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை ஓட்டம் நிறைவு செய்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சேஃப்டி கமிஷனர் வந்து இந்த பாம்பன் பாலம் திறப்பது எப்போது என்பது வந்து தெரிவிப்பதாக வந்து ரயில்வேத்துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.